ஏரியாவில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவங்களே மறந்துடுவாங்க. இதெல்லாம் சாதாரணம்னு எடுத்துக்கிற அந்த எண்ணம் தான் இங்கே எல்லாத்தையுமே சாதாரணமாக்கிடுச்சு. எல்லாருமே சமம் அப்படின்னா அப்போ யார் தான் ராஜா? எல்லாரும் சமம்னு நினைக்கிறவங்க தான் ராஜா அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு தான் நெஞ்சுக்கு நீதி படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அருண் ராஜா, காமராஜா அவங்களுடைய திரைக்கதை இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், ஆரி அர்ஜுன், சுரேஷ் சக்கரவர்த்தி, ரமேஷ் திலக், மயில்சாமி, இளவரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து நெஞ்சுக்கு நீதி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஆர்டிகல் 15 ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதை தாண்டி, அதாவது வந்து பாலிவுட் படம் அப்படின்போது அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அங்கே நடக்கிற ஒரு இஷ்யூவை வச்சு ஒரு படம் வந்து வந்திருக்கும். அந்த படத்தை இங்கே வந்து ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த படம் எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸுக்கும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த பிரச்சனைக்கும் சரி எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து இருந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம அருண் ராஜா, காமராஜா அவர்கள் எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, இதை எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்பவே அழகாக வந்து கையாண்டிருக்காருன்னு சொல்லலாம். முக்கியமாக எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் ராஜா, காமராஜா அவர்கள் வந்து பேசுகிறாருனா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது விஜயராகவன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் முழு பேர் கேட்டேன் சார் அப்படின்னு சொன்னால், என் முழு பேருமே இதை தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துல என் முழு பேருமே விஜயராகவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதயநிதி அவர்கள் வந்து ஷூவை கழட்டிட்டு உள்ளே போகிறாரு. அந்த ஒரு விஷயத்துலேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்குமே நம்ம அருண் ராஜா, காமராஜா அவர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 10 படம் வந்து எதை நோக்கி போக போகுது, இந்த படம் எதை பற்றின ஒரு படம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலாக நம்ம வந்து போலீஸ் ஸ்டோரிஸ் வந்து நிறைய பார்த்துருப்போம். அதில் நடக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும், அதில் நடக்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்துருப்போம். அந்த விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. அதை தாண்டி ஒரு சோஷியல் இஷ்யூவும் இந்த படம் வந்து பேசியிருக்கு. சோஷியல் இஷ்யூ மட்டும் இல்லாமல் அது நேஷனல் இஷ்யூ அப்படின்னே கூட வந்து சொல்லலாம். அதாவது ஒரு மனிதனோட மலத்தை வந்து ஒரு மனிதனே வந்து அழுறது வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாவ செயல். அதாவது நம்ம வந்து பள்ளி பருவத்திலே வந்து படிச்சிருப்போம், தீண்டாமை வந்து ஒரு பாவ செயல், தீண்டாமை வந்து ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு வந்து மனித நேயமற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது இன்னும் வந்து நடந்துட்டுருக்கு, அது எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்கு சமூகத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கங்கே அருண் ராஜா, காமராஜா அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது என்னென்னா படத்தோட வசனங்கள் அப்படின் தான் வந்து சொல்லி ஆகணும். படத்தோட கதை என்னமோ நம்ம ஆர்டிகல் 15 பார்த்தா அதே கதை தான், பட் அதை தாண்டி அதில் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும், அதை எப்படி சொல்லணுன்றத ஒரு தெளிவான திரைக்கதையோட ரொம்பவே பலமான வசனங்களோட வந்து மிக அழகாக வந்து எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். உதயநிதி அவர்கள் நடித்த படங்களில் இந்த படம் அவருடைய கெரியர் பெஸ்ட் அப்படின் தான் வந்து சொல்லி ஆகணும். அவருடைய எமோஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரிவன் ஆகுது அப்படின்றத அவரோட ஒவ்வொரு சீன்லையுமே நம்ம வந்து பார்க்குறோம். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்க்காக வந்து ஒரு 2-3 சீன் வந்து வச்சிருந்தாலும், பின்னாடி ஃப்ரேம் வச்சிருந்தாலும் அதை தாண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஹீரோயிசம் அப்படின்றத வந்து காட்டுற மாதிரி வந்து இல்லைன்னு வந்து சொல்லணும். முக்கியமாக தினேஷ் கிருஷ்ணன் அவங்களுடைய ஒளிப்பதிவில் பார்த்த பல பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மனசில் வந்து பதிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவருடைய அந்த கோணங்கள், அதாவது கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது ரொம்பவே வந்து நேச்சுரலாக இருந்தது. ஒரு கிராமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க வந்து சேறுகள் ஆகட்டும், அங்கே இருக்க குளங்கள் ஆகட்டும், அங்கே இருக்க காடுகள் ஆகட்டும், அது எந்த அளவுக்கு அழகாக வந்து மக்களுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அழகாக வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் திபு அவர்களுடைய பின்னணி இசை வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு இன்னொரு உயிரோட்டத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் படத்தில் நடித்த நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. கடைசியில் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒன்று பண்ணுவார் பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே, அதாவது ஒரு சில படங்களில் வந்து ஒரு சில பேரை பார்க்கும்போது வெறுப்பாகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஆரி அர்ஜுன் அவர்கள் இந்த படத்தில் வில்லன் வில்லன் அப்படின்னு பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட், ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அவர் வந்து வில்லன் தான், ஆனால் படம் பார்த்தா தான் தெரியும் அவர் யாருக்கு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேருமே, மயில்சாமி அவர்களாகட்டும், ரமேஷ் திலக் அவர்களாகட்டும், இளவரசு அவர்களாகட்டும் சொல்லிட்டு எல்லாரோட நடிப்புமே ரொம்பவே வந்து பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மினிமல் கேரக்டர்ஸ் அப்படின்றதுனால படத்தோட நம்மளால் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகி, ஓகே இவங்க இதை பண்ணுவாங்க, அவங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக படத்து கூட நம்மளால் கனெக்ட் ஆகி ட்ராவல் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும், ஓகே இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, எப்படி அவங்க வந்து அதுக்கிட்ட போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே வந்து நம்ம எல்லாரையும் வந்து அந்த எஜ் ஆஃப் த சீட்டுக்கு வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதே சமயத்தில் வசனங்கள் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பல பதிவுகளை வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக பதிய வச்சாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேக் இருந்தாலும் மற்றபடி வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து முக்கியமான ஒரு படமாக, அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த ஒரு முக்கியமான படமாக தான் வந்து நெஞ்சுக்கு நீதி இருக்கும் அப்படின்றது வந்து தெரிய வருது. அண்ட் படத்தில் ஒரு சில சீன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து பெரிய ஹீரோஸ் வந்து கோட் ஷூட் போட்டு ஸ்டைலாக நடந்து வந்தால் தியேட்டரில் எந்த அளவுக்கு விசில் சத்தம், அது மட்டும் இல்லாமல் கைத்தட்டல் கொண்டாடுவாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஆனால் இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைட் கேரக்டர் தான், ஒரு கேரக்டர் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து கோர்ட்டை வந்து மாட்டிட்டு
வரும்போது தியேட்டரே வந்து அந்த அளவுக்கு கொண்டாடிச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமாக அவங்களுக்கு ஒரு பேர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து படத்தில் போய் பார்த்தா வந்து தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் படத்தில் குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமாக தமிழ் சினிமாவில் வர மாதிரி இந்த படத்துலையும் கதாநாயகி பெருசாக வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அதுவும் அருண்ராஜா காமராஜா அவர்களுடைய படத்தில் வந்து ஹீரோயினுக்கு வந்து வேலை இல்லை அப்படின் போது அது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறை மாதிரி தான் வந்து தெரிஞ்சதுன்னு தான் வந்து சொல்லணும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் எல்லாருமே வந்து கொண்டாட வேண்டிய ஒரு நல்ல படமாக தான் நெஞ்சுக்கு நீதி வந்து வந்திருக்கு. முக்கியமாக இது சோஷியல் இஷ்யூ மட்டும் இல்லை, ஒரு நேஷனல் இஷ்யூ வந்து பேசுகிற அளவுக்கு வந்து வந்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த படத்தில் வந்து திணிச்சிருந்தாங்க, அதாவது இது ஆர்டிக்கல் 15 இல்லாத ஒரு சீன் பட் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. என்னென்னா அதாவது இந்தியா வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு டைலாக் வந்து வருது. இந்தியா அப்படின்றது ஒரு மொழி மட்டும் தான், அதை கற்றுக்கணுன்னா ஆர்வம் தான் வேணும், அதை உங்கள் ஆணவம் வச்சு வந்து கற்றுக்க வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வசனம்லாம் வரும்போது தியேட்டரில் எல்லா மக்களுமே வந்து கைத்தட்டி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு சீன் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட கைத்தட்டலை இந்த படம் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்கள் நெஞ்சுக்கு நீதி படம் வந்து பார்த்துட்டீங்களா, படம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே வேற ஒரு மூவி ரிவ்யூவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் கணேஷ் கோவிந்தன். சினிமாவாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் ரெண்டுமே இது நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் இதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்க்கிறது டிஸ்கஷனுக்குள்ள வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு, ஆனால் மாதிரி ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக கமர்ஷியலாகவும் பண்ணிட்டீங்க, கிரிட்டிக்கலாகவும் நல்லா பண்ணிட்டீங்க, ஏன் ரீமேக்குள்ளே போகிறீங்க? ரீமேக்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்கல்ல.